எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா, அவினாசி வந்திருக்கிறோங்க. இன்றைக்கி அவினாசி பெரிய கோயில் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி அவினாசி பெரிய கோயில் கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேங்க. அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கும் காமிக்க போகிறேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவினாசியில் நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தை நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன், வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நாம் அவினாசி பெரிய கோயில் நோக்கி நடந்து போயிட்டுருக்குறோங்க. கோயில்கிட்ட எந்த ஒரு வண்டிகளுமே அலவுட் இல்லைங்க. கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நம்ம வண்டியெல்லாம் நிறுத்திடணுங்க. அங்கே இருந்து கோயிலுக்கு நடந்தாங்க போகணும். ஏன்னா பல லட்சம் பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவாங்கங்கிறதுனால நிறைய முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்குறாங்க. இது பாருங்கள், இந்த ரத வீதிகளையெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டைம் வந்து 6 o'clock ஆகுதுங்க. இப்போவே நம்ம போனால் தாங்க முன்னாடி போய் உட்கார முடியும். இன்னும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு 3 மணி நேரம் இருக்குதுங்க. நம்ம லேட்டாக போனோம்னா முன்னாடி இடம் கிடைக்காதுங்க. அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து கோயிலுக்கு போகிறோங்க. நடத்தப்படுகிறது என்ன பண்ணலாம்?
எல்லா ஜீவராசிகளும் சிறப்பு வாழ வேண்டும் என்று ஓம் நமஃ சிவாய.
அவினாசி பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் வந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. பல லட்சம் மக்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2 லட்சம் மக்களுக்கு மேலே இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துருக்கிறாங்க. அவினாசியில் வரலாறு காணாத கூட்டமும் இது. இதுக்கப்புறம் திரும்பவும் இப்படி ஒரு கூட்டம் கூடணும் அப்படின்னா அடுத்த முறை நடக்க போகிற கும்பாபிஷேகத்தில் தாங்க கூடும். தேர் கூட்டம் மாதிரி 10 மடங்கு 15 மடங்கு கூட்டம் வந்து இன்றைக்கி கூடியிருக்குதுங்க அவினாசியில். இது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வுங்க. காலையில் நான் போன டைம் வந்து கரெக்டான டைமுங்க. நான் கோயிலுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே விடலைங்க. இன்றைக்கி வந்து தரிசனத்துக்கு யாருக்கும் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளையிலிருந்து பொதுமக்களுக்கெல்லாம் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தாங்க அலவுடு. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறங்காட்டி இன்றைக்கி அலவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவினாசியில் இருக்கிற எல்லா கல்யாண மண்டபத்துலேயுமே இன்றைக்கி வந்து அன்னதானம் நடக்குதுங்க. இங்கே நடந்த இந்த கும்பாபிஷேகத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படி தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லா மக்களோட மனசுமே அவ்வளோ சந்தோஷத்தில் நிறைஞ்சதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவினாசி பெரிய கோயில் கும்பாபிஷேகத்தை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.